தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். எனது பகுதி அம்பேத்கர் சாலை நன்மங்கலம். போன வாரம் பார்த்திங்கன்னா மகளிர் தினத்துக்காக விளையாட்டு போட்டிகள்லாம் நடத்தி அதுக்குண்டான கொண்டாட்டம்லாம் பயங்கரமாக இருந்தது. இப்போ இந்த வாரம் பார்த்திங்கன்னா மகளிர் தின விழா நடந்தது. ஸோ இந்த மகளிர் தின விழா பார்த்திங்கன்னா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், கவிதை கொடுத்தாங்க நிறைய மகளிர், கருத்துரை கொடுத்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதே மாதிரி குழந்தைகள் அன்னைக்கு நடந்த கோலப்போட்டி, ஸோ அந்த மாதிரி எல்லா இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே பரிசுகள் வழங்குதல் அனைத்தும் நடைபெற்றது. ஸோ அது பார்த்து இன்றைக்கி என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு ப்ரீஃபாக நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. ஸ்பெசிஃபிக்காக கவிதை, அந்த டான்ஸு, இதெல்லாம் அவங்களுக்கு தனித்தனியான வீடியோக்கள் வந்து உங்களுடைய இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்காக பதிவேற்றம் செய்யப்படும். ஸோ மற்றதெல்லாம் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு மிக்சடாக எல்லா இதையும் நம்ம கலந்து ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் ஆகுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தரும். ஓகே, நன்றி. எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், ஆர்ஓ பிளான்ட் ஓபன் பண்ணாங்கன்னா நம்ம தண்ணி யாருக்குமே இல்லாமல் போயிருக்கோம். அந்த நேரத்தில் அந்த ஆர்ஓ பிளான்ட்டை க்ளோஸ் பண்ணணுங்கிறதுக்காக முதல் முதல்ல போராட்ட காலத்தில் இறங்கினவங்க நம்ம பெண்கள் தான், தெரியுமா எல்லாருக்கும் அது. ஸோ அதனால என்ன பயன் அடைஞ்சது ஆர்ஓ பிளான்? வெளியில போனோம்னா வீட்டில் வச்சுக்கிட்டு வேறு மாதிரி ஒரு ஸ்டாண்டு. வகிக்கிறார்கள் அதற்கு ஏரோப்ளை நோட்டுகளில் இருந்து ஆட்டோ, கல்வி, அரசியல், அணு எல்லா விதத்திலையும் அவர்கள் முன்னணி வகிக்கிறார்கள். இந்த மகளிர் தினத்தில் அதை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் சிறக்கிறார்கள், ஜொலிக்கிறார்கள். நாம் பெண்ணாக இருப்பதால் அதை மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். அதனால மிக்ஸில் மேக்ஸிமம் ஃபால்ட் வராது, ஜார்ல தான் அதிகமாக ப்ராப்ளம் வரும். ஜார்ல இருக்கிற ப்ராப்ளம்னால தான் மிக்ஸியில் ப்ராப்ளம் வருது. அதனால என்ன பண்ணுங்கன்னா, ஜாரும் இதே மாதிரி உள்ளே வந்து அந்த பிளேடுக்கு கீழே வந்து ஒரு புஷ் ஒன்று இருக்கும், அது ஓட ஓட தேயிறது. அது தேய்ச்சிட்டுனா குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் மாற்றணும், இல்லைன்னா அது வழியாக தண்ணி இல்லைக்காகும். தண்ணி இல்லைச்சுன்னா மிக்ஸியில் போகும், ஷாக் அடிக்கும், மோட்டர் ப்ராப்ளம் வரும். அதனால ஜாரை வந்து நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிரைண்டரு, கிரைண்டரில் வந்து உங்களுக்கு ஃபால்ட்டே வராது, அதிகமாக ஃபால்ட் வராது. வந்தால் தண்ணி உள்ளே போச்சுன்னா பேரிங் ஃபால்ட் வரும். இதுதான் இந்த கிச்சன் சமையலரில் உள்ள ஒரு பொருளெல்லாம். வேறு ஏதாவது சமையல் ஏதாவது உங்களுக்கு சமையலரில் இருக்கிற பொருளில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கேளுங்க, இப்போயே கேளுங்க, சொல்கிறேன். சமைக்கிறதா சார் பிரச்சனை? சமைக்கிறதா பிரச்சனை? அதற்கு ஆதரவு அளிக்கும் ஆண்களுக்கும் மிக நன்றிகள். ஒரு சிறு நன்றி, ஒரு நிமிஷத்துக்கு மேல இருக்காது. சீசன் வந்து பாத்தீங்கன்னா அதன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயத்தை 2020 கடந்து வந்திருக்கோம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் என்ன ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? கொரோனா சத்தமா என்ன வரவே இல்லையே, என்ன எல்லாரும் தாண்டி வந்துட்டீங்களா இல்லையா? வந்துட்டோம் கரெக்டா. அதுல கூட ஒரு ஸ்பெஷல் இருக்கு, 2020ல நம்ம லாஸ்டா நம்ம கொண்டாட்ட பண்டிகை என்னவா இருக்கும்? சார்ஜ் என்னவா இருக்கும்? USB ல கனெக்ட் பண்றதா? ஆண்களை விட பெரும்பாலான பெண்களே அதை கடைபிடிக்கிறார்கள் என்று தான் நான் சொல்ல முடியும். என்னுடைய அனுபவங்கள் அப்படி சொல்லியிருக்கேன்.
உதாரணத்துக்கு என்னுடைய வீட்டை எடுத்துக்கோங்க. எனக்கு வயசு 72. இச்சங்கத்தின் தலைவர் உள்ளிட்டார் தலைவர்னாலும் மொத்தம் கொஞ்சம் வயசானவரா இருக்கிறார் நினைச்சோம். ஆனா கருத்துக்களும் சொற்களும் இளமை துள்ளுகிறது. Thank you.